ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு, கடவுளை நினைச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணும் போது தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுவோம் இல்லையா, அப்படி ஏற்றக்கூடிய தீபத்துல உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் என்னென்ன மாதிரியான பலன்களை நம்மளுக்கு கொடுக்குது, என்னென்ன கடவுளுக்கு என்ன மாதிரியான எண்ணெய உபயோகப்படுத்தினா உகந்த பலன் இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவுல. முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய ஊத்தி விளக்கேத்தனா நம்மளுக்கு இருக்கக்கூடிய சகல பீடைகளும் விலகும் அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஆமணக்கு எண்ணெய், ஆமணக்கு எண்ணெயை ஊத்தி விளக்கேத்தும் போது பந்த சுகம், தாம்பத்திய சுகம் விருத்தியாகும். கடலெண்ணெய், கடலை எண்ணெயால விளக்கேத்தனா நாள்தோறும் கடன் தொல்லை தான் தரும், துக்கம், பயம், பீடை முதலியவற்றை நம்மளுக்கு உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். அதனால கடலை எண்ணெயில விளக்கேத்துறது வீட்டுக்கு நல்லது கிடையாது. அப்புறம் குலதெய்வம், குலதெய்வத்தை நம்ம நினைச்சு வழிபாடு பண்ணும்போது தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அந்த குலதெய்வத்துக்கு வேப்பெண்ணெய், இலுப்பெண்ணெய், பசுண்ணெய் ஆகிய மூன்றும் கலந்து விளக்கேத்தனா ரொம்ப ரொம்ப சிறப்பு. கணபதிக்கு தேங்காய் எண்ணெயால விளக்கேத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகாலட்சுமி, மகாலட்சுமிக்கு வந்து பசுமை, தூய பசுமையால விளக்கேத்தனா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுக்கு வந்து நல்லெண்ணெயால விளக்கேத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சிறப்புகளை நம்மளுக்கு கொடுக்கும். பராசக்திக்கு பசுமை, விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பெண்ணெய் ஆகிய அஞ்சும் கலந்து விளக்கேத்தனா நம்மளுக்கு வந்து நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அப்புறம் சர்வ தேவதைகள் இருக்காங்க இல்லையா, அந்த சர்வ தேவதைகளை நினைச்சு வணங்கும் போது என்ன மாதிரியான எண்ணெயை உபயோகப்படுத்தி தீபம் ஏற்றணும் அப்படின்னா நல்லெண்ணெய், நல்லெண்ணெயை ஊற்றி விளக்கேற்றும் போது சர்வ தேவதைகளுக்கு வந்து ஒரு உகந்ததா இருக்கும், நல்ல பலனையும் நம்மளுக்கு அளிக்கும். அன்பர்களே, கடவுளை நினைச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது தீபம் ஏத்ததுல என்ன மாதிரியான ஒரு முறைகள் இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்தோம். விளக்கேற்றவங்க இல்லத்துல சகல செல்வங்களும் சுகமும் கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்க ஜோதிட ரகசியங்கள் சேனல் மூலமா நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். உங்க வீட்டுல சுபிட்சமும் மங்களமும் உண்டாகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.